பக்கத்தில் அண்ணே வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு மதிய நேரம் கட்டியலாம் ஃப்ரெண்ட் அங்கே கூட்டிக்கிட்டு நாங்கள் எங்கேயாவது சுத்த போகலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்து சுற்றணும். அப்படி போகக்கூடிய வழியில் களியங்காட்டு பக்கத்தில் போகும்போது பயங்கர பசி தண்ணி தாகும். அதுலேயே பார்த்தோம்னா நம்ம ஒரு கூழ் கடை இருந்து ஒரு பாட்டி வந்து சூப்பரான ஒரு லொக்கேஷனில் கூழ் கடை வச்சுருந்தாங்க. அங்கேயே நம்ம கூழ் குடிக்கக்காண்டி இறங்கணும். அங்கே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு மரத்து மூட்டில் நல்ல வர மரத்து மூட்டில் கூழ், பின்னாடி பார்த்தீங்கன்னா வயல், ஃப்ரெண்டில் ரோடு, சூப்பர் லொக்கேஷனுங்க. அங்கே போய் கூழ் குடிக்க இறங்கணும். அப்படியே கூழை நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு நிற்கும்போது அந்த பாட்டியார் நல்லா பேசி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது அந்த கூழை எதுக்கு உள்ள அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொன்னாங்க, மக்கா இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவு, இதை குடித்தோம்னா உடம்பு சூடு தனியும் நல்ல பசிக்கு நிற்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய பேசிக்கிட்டே அந்த கூழை நமக்கு கலக்குனாங்க. அதை வாங்கி அப்படியே குடித்தோம். குடிக்க முடிஞ்சாலும் அப்படி தாங்க இருந்தால் இல்லை, வெங்காயம்லாம் போட்டிருந்து நம்ம வேறு எக்ஸ்ட்ரா ஊறுகாய் கீர்காயெல்லாம் அதிலிருந்து எடுத்து ஆட் பண்ணி போட்டோம். அதில் வேறு பாட்டிட்டு உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிளகு ஊறுகான்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வச்சுருக்கா வீட்டில், அதை எடுத்து அந்த கூழில் போட்டு கலக்கி குடித்தா அப்படி அருமையாக இருக்கும். அந்த மிளகு கலக்கிறத பாருங்கள் மக்கள், இதுதான் அந்த மிளகு கலக்கூடிய இது கேட்டலா. என்ன கேமராவை ராங் பொசிஷனில் வச்சு எடுத்தாலும் எப்படி இருக்குது, மன்னிச்சிடுங்க. அடுத்த வீட்டில் கரெக்டாக போட்டலாம் பாருங்கள். அந்த மிளகு அதில் போட்டால் அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. அதில் ஒரு ஜூஸ் இருக்கும், அவ்வளோ மக்கள் அந்த கூழில் அந்த ஜூஸை தான் ஊற்றி எடுத்துருக்கேன். அதனால் நாங்கள் போகும்போது ஜூஸ் இதில் வெறும் மிளகு தான் இருந்து, ஆனாலுமே ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டோங்க. கண்டிப்பாக களியங்காட்டு பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமக்கா பக்கத்துலேயே அந்த மிளகு பொரிச்சது, அப்படி சுண்டக்காய் பொரிச்சது எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படி அப்படி குடிச்சிட்டு அப்படி கட்டிக்கும் போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து, ஆனால் பக்காவாக இருந்து. இதை எடுத்து அப்படியே குடிக்கும்போது நம்ம ஒரு சொர்க்கத்துக்கே போன மாதிரி அப்படி இருக்கும். நீங்கள் இயற்கையான பொருளில் ஐஸ் போடலை, எதுவுமே போடாமல் நம்ம அதை குடிக்கும்போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்து ரொம்பவே ரசித்து குடித்தாங்க. அது ஒன்றும் இல்லை, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குடிச்சிட்டு கிளம்பணும். நான் பாருங்கள் அடுத்து கடைசி ஃபினிஷிங்க்கு வேண்டிய பாட்டிட்டு இருந்த மோரை குடித்தோம். மோரும் சூப்பர், எல்லாம் சேர்த்து ரெண்டு பேருக்கும் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ரொம்பவே கம்மியான பட்ஜெட் தாங்க, வெறும் 120 ரூபாயில் முடிஞ்சு போச்சு ரெண்டும் சேர்த்து. செம்ம டேஸ்ட்டு. ஆனால் பாட்டி அதிகமாக பேசுவாங்க, அதுவே நமக்கு அந்த இடத்துல நல்ல நேரம் போகும். எவ்வளோ டென்ஷனில் போனாலும் நமக்கு அப்படி ஒரு ஃப்ரீ ஆகும். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த இடமே நிற்கிறதுக்கு. மக்கள் அந்த களியங்காட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா அந்த சுசுரூசா ஹாஸ்பிட்டலு முன்னாடி தான் அந்த பாட்டி கடை வச்சுருக்காங்க. பின்னாடி பாருங்கள் வயல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அங்கோடி வரும்போது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக அந்த பாட்டியில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த லைனில் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஆள்னா இவங்க தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.